எனக்கு தெரியும், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குத்தான் நான் பிராயச்சித்தம் பண்ண நினைக்கிறேன். நான் உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும்னு துடிச்சேன், ஆனா அப்பா தான், அதாவது உங்க தாத்தா தான் தடுத்தாரு. தாத்தா பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? எங்க நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களை விட்டுட்டு அன்னைக்கு போனீங்க. அப்ப தாத்தா தான் கூட இருந்தாரு, அவர்தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, எங்க விரல பிடிச்ச எங்களுக்கு நடக்க சொல்லி கொடுத்தாரு. எங்க அம்மாவுக்கு பொண்ணுங்கிற அந்தஸ்தை கொடுத்து அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்தாரு. இன்னைக்கு கூட தாத்தாவுக்கு எங்க வாழ்க்கையோட எல்லா முடிவு எடுக்கிற உரிமை இருக்கு. அவருக்கு உரிமை இருக்கா? அப்ப எனக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? ஏன் அப்பர்னா? இந்த நான் உன்னை பெத்த அப்பா. அப்படி சொல்லாதீங்க. என்ன தப்பி தவறி கூட உங்க புள்ளன்னு சொல்லிடாதீங்க. நானும் உங்களுக்கு புள்ள இல்ல, அப்பர்னாவும் உங்களுக்கு பொண்ணு இல்ல. நாங்க எங்க அம்மாவுக்கு தான் பிள்ளைங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்து எங்க அம்மா துடிக்கிறத நாங்க பார்த்திருக்கோம். எனக்கு எதிராக உங்க மனசுல உங்க அம்மா சைலஜா இந்த அளவுக்கு வெறுப்ப வளர்த்து விட்டுருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எங்க அம்மாவுக்கு எதிராக நீங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னா கூட எங்க மனசுக்குள்ள இருக்கிற இந்த வெறுப்பு நீங்க எங்களை விட்டுட்டு போகும்போது கூடவே விட்டுட்டு போன வெறுமையால நிரம்பி இருக்கு. புரிஞ்சுதா? இந்த வெறுப்பு எங்களுக்குள்ள நீங்க விட்டுட்டு போனீங்கள கலங்கும், அந்த கலங்கத்தால ஏற்பட்டிருக்கு. நாலு பேர் எங்களை பார்த்து உங்க அப்பா ஏன் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வருமே, அது எப்படி இருக்கும் தெரியுமா? எங்களுக்குள்ள அந்த வெறுப்ப அந்த கேள்விதான் உண்டாக்கிச்சு. எத்தனை தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எவ்வளவு பொய் சொல்லியிருப்பேன் தெரியுமா? எனக்கு அப்பாவே கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. உங்களுக்கு ஒரு தடவை கூட அம்மா ஞாபகம் வந்தது இல்லையா? அவங்க உங்களுக்காக எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அவங்க உங்களுக்காக குழந்தைங்களை பெத்து கொடுத்திருக்காங்க. அப்பர்னா, அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணத்தாமா நான் இங்க வந்திருக்கேன். அப்பர்னா, இந்த நான் உங்க கூட திரும்ப வர ஆசைப்படுறேன். என் சைலுக்கிட்டையும் திரும்ப வர ஆசைப்படுறேன். உங்களை எச்சரிக்கிறேன், எங்க அம்மாவை திரும்பி பார்க்கணும்னு நீங்க நினைக்க கூட கூடாது. நீங்க எங்க வாழ்க்கையில திரும்பி வரணும்னு நாங்க எதிர்பார்க்கல மிஸ்டர் கஷ்யப். இனிமே எங்களுக்கும் உங்களுக்கு எந்த உறவும் இல்ல. நாங்களும் சரி, எங்க அம்மாவும் சரி, நீங்க திரும்பி வரத விரும்பல. அம்மா வாயை திறந்து சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க உங்களை வெறுக்கிறாங்க தெரியுமா? இல்ல, நீ சொல்றது பொய். சைலஜா இன்னைக்கு கூட என்ன விரும்புறா? அவ அப்பாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்திருக்கா. நான் தெரியாமதா கேக்குறேன், அவ என்ன வெறுக்கிறதா இருந்தா எதுக்காக இவ்வளவு தூரம் என்ன வந்து பார்க்கணும்? ஏன்?